ओम शांति। नान आत्मा नान இந்த உடல் எனும் கருவியில் இரு புருவங்களின் மத்தியில் ஜோதி சுரூபமாக மிக மிக பரிசுத்தமான பவித்ர ஆத்மாவாக இருக்கின்றேன். ஆத்மாவின் தந்தையாகிய பிரியமான பரமாத்மா சிவ தந்தை கூறியுள்ள அவ்வக்த மகா வாக்கியங்களை நினைவு செய்து தாரணையில் கொண்டு வருவோம். தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாப் தாதாவிற்கு சமமாக ஆக வேண்டும் என்றால் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக வேண்டும் மற்றும் பணிவானவராக ஆக வேண்டும் என்கின்றார். மேலும் இரண்டு முக்கிய விஷயங்களை முக்கிய ரூபத்தில் லட்சிய ரூபத்தில் கொண்டு வாருங்கள் என்கின்றார். அது என்னவென்றால், ஒன்று, சிவ தந்தையின் மீது முழுமையான அன்பு வெய்யுங்கள் என்கின்றார். மற்றொன்று, அவரோட அன்பில் மூழ்கிய நிலையில் இருக்க வேண்டும் என்கின்றார். உங்களுடைய கர்மம், வார்த்தை, தொடர்பு, சம்பந்தம் அனைத்திலும் சிவ தந்தையின் மீதுள்ள அன்பு மற்றும் அவர் மீது அன்பில் மூழ்கிய நிலையில் இருக்க வேண்டும் என்கின்றார். யார் எந்த அளவு அன்பாக இருக்கின்றார்களோ அந்த அளவு அன்பில் மூழ்கிய நிலையில் நிலைத்து இருக்க முடியும் என்கின்றார். அந்த அன்பில் ஒன்றிய நிலையை தான் மனிதர்கள் இறைவனுடன் நாங்கள் ஒன்றிவிட்டோம், நாங்கள் ஒன்றிவிட்டோம் என்ற வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டார்கள் என்கின்றார். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இப்பொழுது திடமான சங்கல்பம் வையுங்கள். இந்த மாதத்திற்குள் அன்பு மற்றும் அன்பில் மூழ்கிய நிலை என்ற இரண்டு விஷயங்களை தாரணை செய்து சதா பாப் சமம் ஆகுங்கள் என்கின்றார். நல்லது. நன்றி பாபா. ஓம் சாந்தி.